ready for the message? You ready? Right. தேவத்துவத்தை குறிச்ச the Godhead இந்த பாடம் அவருடைய டாடியின் உதவியோடு நாங்கள் இதை பெற்றுக்கொள்வோம். கரங்களை மேல ஏற்றுங்கோ. யேசுவாவின் டாடி எங்களுடைய டாடி, இன்றைக்கு நீர் கொடுக்கிற உணவை நான் சாப்பிடும்படி இருதயத்தை திறந்துவிடும். யேசுவாவின் பேர்களே, Daddy loves you. That's why he's teaching you all these things. All right. பின்னாலே காக்கல காவனே. தேவத்துவத்தை குறித்து இங்க திருப்புங்க. ரோமர் முதலாம் அதிகாரம் தேங்க்யூ டாடி, நான் இந்த வார்த்தையை கொண்டு வரவில்லை. நான் சொல்ல போகிற பாடத்தின் தலையங்கம் இதிலே இருக்குது. எனக்கு எனக்கு மனதிலே வந்தது, என்ன நோட்ஸ்ல இல்லை. So I want to give you this. Thank you. Romer 1:19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யாரும் ஜாக்க போக்கு சொல்ல முடியாது. சரியா? சந்தோஷத்தோடு கேட்டு இதை ஏற்றுக்கொள். ஓகே, இது உனக்கு சுகத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். 20 எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய நித்திய வல்லமை அதுக்கு இன்னும் நாங்கள் காண இல்லை. தேவத்துவம் அந்த இருக்கு, அதை குறிச்சுத்தான் படிக்க போறோம். The Godhead, தேவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் தொடக்கம் என்ன, எங்கே இருந்து வந்தார், பலருக்கு பல தேவர்கள், பல மதங்களிலே பைபிள் எத்தனை தேவர் தேவனை குறிச்சு சொல்லுது. என்னத்தை நாங்க வாங்கி எடுத்தோம் பாரம்பரியமாக? எகெயின், முன்பு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகள் அவைகளை போய் மற்றாங்களுக்கு போய் கற்பிக்காதீங்க. பரிசுத்தமானே நாய்க்கு போடாத, முற்றுக்களை பண்டிகளுக்கு முன்னால போட, அதுக்கு தெரியாது. ஏச்சு சொன்னார், இது உனக்கு, நீங்க இதுக்குள்ள வந்திருக்கிறாய், சரி. இந்த அவருடைய அதிகாரத்துக்குள்ளே இந்த அவருடைய வார்த்தை போய்கொண்டு இருக்குது. எதுவும் எந்த நேரமும் நடக்கலாம், உங்களுக்கு தெரியும். இருந்தா போல யார் ஓடி வாரது, என்ன என்ற முகத்துக்கு வருது, உங்களுக்கு தெரியும். நான் வார்த்தையை கற்பிக்கிறேன், டாடி பார்த்து கொண்டு இருக்கிறார். டாடியும்
யேசுவாவும் ஓ அவர்களை பிரிக்க முடியாது. சோ அந்த 20 வசனத்தில் வாக்கியத்திலே காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருப்பவர்களினாலே உலகம் உண்டானது கொண்டு தெளிவாய் காணப்படும். It is open. உண்டாக்கப்பட்டவைகளினாலே. Look at the flower, look at the trees. Whatever you see, உண்டாக்கப்பட்டவைகளினாலே அவருடைய வல்லமையும் தேவத்துவமும் காணப்படும். சாக்கு போக்கு சொல்ல உம்மிடமில்லை. ஓகே, ரைட். சோ இந்த முதலாவது படிப்பிலே அவருடைய அந்த அறிவை அறிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அறிவு அறியலாமா? நிச்சயம். அவர் தம்மை குறித்து அறிய விரும்புகிறார். It is important that we know the deep things, whatever that is revealed. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நம்முடையது, வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுடையது. உபாகமம் 29:29. All right.